궁금했지? என்ன சாவித்திரி, காலையிலேயே பலமான யோசனையில் இருக்க? பட்ட மரம் பூக்குமான்னு யோசிக்கிறேங்க. என்ன பாக்குறீங்க? நம்ம தேவியை பத்தி தாங்க சொல்றேன். தேவி கதை தான் முடிஞ்சு போன விஷயமாச்சே, அவளை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? பட்ட மரமும் பூக்காது, காஞ்ச கொடியும் தழைக்காது. நமக்கு மகனை பறி கொடுத்த துக்கமே இன்னும் தீரல. அதுக்குள்ள கணேச எழுந்த இழப்பே இன்னும் மிச்சம் இருக்குங்கிறது உண்மைதாங்க. ஆனா நம்ம கணேச பெத்த அப்பா அம்மா மட்டும் இல்லைங்க, அவனை நம்பி வந்தவளுக்கு நம்ம மாமியார் மாமனாரும் கூட. நம்ம பையனுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். அதோட அவனுக்கு கணேசியை செய்யக்கூடாததையும் சேர்த்து செஞ்சிட்டோங்க. அதுதான் விதின்னு ஆயிப்போச்சே, இப்ப நீ சொல்ல வந்ததை சொல்லு. நான் உலகத்துல நடக்காத எதையும் சொல்ல வரலீங்க. இந்த 50-55 வயசுல பூ மேலையும் பொட்டு மேலையும் வாழ்ந்து முடிச்ச எனக்கே இன்னும் தீராத ஆசை இருக்கும் போது, மனசு நிறைய கனவுகளோட சுமங்கலியா வாழ்ந்து முடிப்போங்கிற நம்பிக்கையோட மாலையும் கழுத்துமா மங்களகரமா நம்ம வீட்டுல அடியெடுத்து வச்ச நம்ம மருமக தேவிக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கும். நான் இல்லன்னு சொல்லல, ஆனான்னு சொல்லி தயவு செஞ்சு நான் சொல்ல போற எதையுமே எந்த காரணம் காட்டியும் மறுத்துறாதீங்க. நமக்கு கணேஷ் பாஸ்கர்னு ரெண்டு பிள்ளைங்க. என்ன, பெத்தவனுக்கே பிள்ளைய அறிமுகப்படுத்துறியா? இல்லைங்க, ஒருத்தன் போயிட்டாலும் இன்னொருத்தன் இருக்கான்னு ஞாபகப்படுத்துறேங்க. ஆமா, பாஸ்கரன் நம்பி தான் நம்ம கடைசி காலமே இருக்கு. அதே போல பாஸ்கரன் நம்பி ஏன் நம்ம தேவியோட எதிர்காலமும் இருக்க கூடாது? சின்ன வயசுல நான் கணேஷுக்கு போட்ட சட்டைகளை பாஸ்கருக்கு போட்டு விட்டுருக்கேன். அதே மாதிரி அவன் படிச்சு பாஸ் பண்ண புத்தகத்தை இவனும் படிச்சு பாஸ் பண்ணிருக்கான். அப்படி இருக்கும்போது அது மாதிரி அண்ணனுடைய மனைவிக்கு தம்பி ஏன் வாழ்க்கையை கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற? அதானே? ஆமாங்க சாவித்திரி. மறுக்காதீங்க, நான் புரட்சி பண்ணவோ புதுமைக்காகவோ அப்படி சொல்லலீங்க. ஏன்னா தேவியோட உணர்வுகளுக்காகத்தாங்க அப்படி சொன்னேன். வாழ்நாள் பூரா அவ மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சு மக்கி மண்ணா போகக்கூடிய அந்த உணர்வுகளுக்கு நாம ஒரு வடிகால் கொடுப்போமேங்கிறதுக்காகத்தாங்க சொன்னேன். ஏங்க, நம்ம சின்ன பிள்ளை பாஸ்கருக்கு நம்ம தேவிய கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? செய்யலாம், ஆனா அதுக்கு ரெண்டு பேரும் சம்மதிப்பாங்களா? பாஸ்கர் நாம சொன்னா தட்ட மாட்டாங்க, ஆனா தேவிய நான் சம்மதிக்க வைக்கிறேங்க. உனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கும் போது நான் என்ன சொல்ல போறேன்? உன் விருப்பம் போல செய். கண்ணு முழிக்க 2 நாள் ஆகும்னு அப்பா சொன்னாரு. ஆனா 3 நாள் ஆகியும் இந்த மனுஷ கண்ணு முழிக்காம இப்படி படுத்து கிடக்குறாரே. இவர் யாரு என்னங்கிற விவரம் எதுவுமே தெரியாம நாங்க ராப்பகலா இவருக்கு வைத்தியம் பண்றோம். ஒருவேளை அப்பா சொல்ற மாதிரி இவர் கண்ணு முழிக்காம போயிட்டா, நாங்க போலீஸ் கேஸ்னு போய் நிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவரை பெத்தவங்க என்ன பாடுபடுவாங்க? இந்நேரம் அவங்க இவரை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்களோ, எப்படியெல்லாம் பதறிட்டு இருக்காங்களோ. கடவுளே கணபதி, இந்த மனுஷ மேல கருணை காட்டி இவர் உயிரை காப்பாத்து நான் உனக்கு 108 குடம் தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்றேன். என்ன மாப்பிள இப்படி கேட்டுட்டீங்க? முடி வளர்றதுல இருந்து அறிவு வளர்ற வரைக்கும் சகல குறைபாடுகளை நீக்க சித்த வைத்தியத்துல மருந்துங்க இருக்கு. எல்லா வியாதிகளையும் குணமாக்க
மூலிகை மருந்துகளை கண்டுபிடிச்சி சித்த வைத்தியர்கள் அந்த காலத்திலே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ கூட உள்ள ஒருத்தரை படுக்க வச்சிருக்கமே, அவரை குணப்படுத்தினேன்னா இங்கிலீஷ் மருத்துவத்தில் மாத கணக்கில் ஆகும். ஆனால் நான் மூலிகை மருந்துகளை கொடுத்து மூணே நாளில் குணப்படுத்தியிருக்கேன். இருந்தாலும் மாமா, அந்த மனுஷன் மயக்கம் தெளிஞ்சு இன்னும் கண்ணு திறக்கலையே மாமா. ஆ, தலை கை காலுன்னு பேதம் இல்லாமல் ரணமான மனுஷன் அவ்வளோ சீக்கிரத்தில் குணமாகிறது சாதாரண காரியமா? அது சரி, இப்போ கூட நாடி பிடிச்சி பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் கண்ணை திறந்துருவாரு. திறந்துட்டா சரி. அம்மா, ஐயோ அம்மா, நான் சொல்லல, வா போய் பாப்போம். என்னாச்சுப்பா வண்டி? அப்படி சாஞ்சு சாஞ்சு. நீங்கள் யார் எவருன்னு எங்களுக்கு தெரியாது. மூணு நாளைக்கு முன்னாடி பலமான காயத்தோட மலையடிவாரத்தில் மயங்கி கிடந்தீங்க. என் பொண்ணு வள்ளி பார்த்து ஊர் ஜனங்க உதவியோடு உங்களை தூக்கிட்டு வந்தாங்க. நான் தான் மூலிகை மருந்து அரைச்சி போட்டு உங்களுக்கு வைத்தியம் பார்த்தேன். தம்பி, நீங்கள் உங்களை பற்றி சொன்னீங்கன்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். என்ன தம்பி? நான் யாரு? நான் யாரு? என்ன தம்பி, நீங்களே நான் யாருன்னு எங்க கிட்ட கேக்குறீங்க? நான் யாருன்னு எனக்கே தெரியல, சத்தியமா தெரியல. எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. சொல்லுங்க, இது எந்த ஊரு? நான் எங்க கடந்தேன்? யாரு அடிச்சது? என்ன நடந்தது? சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா, என்னப்பா இவர் இப்படி பேசுறாரு? அவர் சொல்றது உண்மைதாமா? அவருக்கு தலையில அடிபட்டதால மூலமண்டலம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. கடந்த கால நினைவுகள்லாம் முழுசாக அழிஞ்சு போச்சு. இப்போ அவர் மனசு கழிவுட்ட கரும்பலக மாதிரி சுத்தமாக இருக்கு. இனி இந்த நிமிஷத்திலிருந்து இன்று புதிதாய் பிறந்தேங்கிற மாதிரி ஒரு புதிய அத்தியாயம் அவரோட வாழ்க்கையில் ஆரம்பிக்குது.
எனக்கு சொந்த ஊர். அப்பாவும் நானும் தான் இனிமே உன்னோட உறவுகள். இந்த குரு 1008 மந்திரங்களை போடுறாரு, மலைய மண்ணாக்குறாரு, மண்ணை பொண்ணாக்குறாரு, ஆனா இந்த பாத்திரம் துடைக்கிறது, தூசி தட்டுறது, இந்த அரியாசனத்தை துடைக்கிறதுன்னு இதுக்கெல்லாம் மட்டும் என்னையே யூஸ் பண்ணிக்கிறாரு. சே, என் நிலைமை மட்டும் ஃப்ரம் த பிகினிங் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அவரை சொல்லி என்ன பண்றது, எல்லாம் அவரோட தப்பா? ஏன் தப்பு தானே? எப்ப பார்த்தாலும் அவருக்கு ஜாலரா போட்டுக்கிட்டு அவரு சிரிச்சா நானும் சிரிச்சு, அவரு அழுதா நானும் அழுது, இதெல்லாம் ஒரு பொழப்பாடா உனக்கு? இனிமேலாவது நாமும் 4 மந்திரங்களை கத்துக்கிட்டு ஒரு மனுஷனா ஒரு மந்திரவாதியா மாறணும். 4 பேர் மதிக்கிற மாதிரி உயரணும். வசந்து காட்டுறேன். இந்த மங்கியத்தான் ரொம்ப நம்புறான். நாம இவன் உடம்புக்குள்ள போனாதான் லீ கணேஷ எங்க மறைச்சு வச்சிருக்காங்கிற விஷயத்த நாம தெரிஞ்சுக்க முடியும். இந்த மங்கியோட உடம்ப உபயோகிச்சு கணேஷ் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு உடனடியே இங்க இருந்து கிளம்பிடணும். மாதவி, என்னம்மா? என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நேத்திக்கு நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் அத அப்பவே மறந்துட்டேனம்மா. அதுக்காகவா அழுதுகிட்டு இருக்க? நான் அழுறதுக்கு அதை தவிர வேற காரணமும் இருக்குப்பா. அப்பா, என் குழந்தை எனக்கு வேணும்ப்பா. என் கீதாவை நான் பார்க்கணும். அவன் முகத்தை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஆமாப்பா, அவளை என் மடியில் படுக்க வச்சு ஆசை தீர கொஞ்சணும். அப்புறம் என் தோளில் அவளை சாய்ச்சிக்கிட்டு தட்டி கொடுத்து தூங்க வைக்கணும்ப்பா. அவ அம்மான்னு என்ன கூப்பிடுறத நான் காது குளிர கேட்கணும்ப்பா. மாதவி. ஆமாப்பா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவளை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்துருங்கப்பா. அப்ப பிளீஸ்ப்பா. மாதவி. ஏன்ப்பா, என்ன பிரிஞ்சு உங்களால இருக்க முடியுமாப்பா? சொல்லுங்கப்பா, உங்களால இருக்க முடியுமா?
முடியாதுமா. அப்புறம் ஏன்பா என் குழந்தைய மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? 30 வயசான என்னையே உங்களால பிரிஞ்சிருக்க முடியலையே. என் மகளுக்கு 10 வயசுதான், என்னால மட்டும் எப்படி அவளை பிரிஞ்சிருக்க முடியும்? மதவி, நீ கேக்குறது நியாயம்தாம்மா. ஆனா உன் புருஷன் வந்து கேட்கும் போது எப்படிமா என்னால அனுப்பாம இருக்க முடியும்? புருஷன், நான் புருஷன், மண்ணாங்கட்டி புருஷன். அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். என் குழந்தை கீதாவ அவன் பணத்துக்காக வித்துடுவான்பா. இங்க பாருங்கப்பா, அவன் கிட்ட இருந்து என் கீதாவை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்கப்பா, எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்கப்பா. மாதவி, அவங்க ஊர்ல இருந்து வந்துடட்டும்மா, உடனே நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சொன்ன கேளு. இந்த பாருமா, நீ அழக்கூடாது, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அப்பத்தானே உடம்பு நல்லா குணமாகும். கூட்டிட்டு வருவீங்களா? அவசியம் கூட்டிட்டு வரேன்மா.